ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை முழுசா பாருங்க கைஸ். ஆரம்பிக்கலாங்களா? இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி. நான் ஒரு சின்ன தேவையாக கொழும்புக்கு போயிருந்தேன். இப்போ கொழும்புக்கு போயிருக்க டைமில் தான் டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. பொதுவாக எல்லாரும் எல்லா சேனல்லையும் போட்டு வைக்கிறாங்க, எங்கள்ட சேனல்லையும் லோட்டஸ் தவறப்பட்டு ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு யோசிச்சு என்ன செஞ்சேன், ஒரு 4 பேரை செட் பண்ணி வீல் பார்த்தோம். வீல் கிடைக்கல, ஏப்ரல் மாதிரி தேடிக்கிட்டு ஒரு வீல் ஒன்று கிடச்சி வெயில் எடுத்துக்கிட்டு போனோம். ஏற்கனவே நல்லாவே லேட் ஆகிட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எப்படியாச்சும் வீடியோ எடுத்துடலாம், சேனலில் போட்டுடலான்ற ஒரு நம்பிக்கையில் அப்படியே போனோம். மிச்சம் தூரம் போனோம் என்னன்னு கேட்டால் எங்களுக்கு ரோடு தெரியா, போகிற சரியான வழி தெரியா, கொழும்புக்கு புதுசு. கொழும்புல இந்த ஏரியா எங்களை சுத்தலில் விட்டுட்டு என்னை கேட்டால் டவரை சுற்றி தான் போகிற மாதிரியே இருந்துச்சு. பார்க்க வீடியோவில் பார்க்குற உங்களுக்கும் அப்படி தான் விளங்கும்னு நினைக்கிறேன். சிக்னலில் மிச்ச நேரம் வெயிட் பண்ணால் நிறைய சிக்னலில் வெயிட் பண்ணி போகணும். அதனால் போக வேண்டிய பயணம் இன்னும் லேட் ஆகிட்டே இருந்துச்சு. சரி பிரச்சனை இல்லை, எப்படியோ வீடியோ எடுத்துடலான்ற நம்பிக்கையில் எழுந்தாலும் வேகமாக போய்கொண்டே இருந்தோம். பாருங்கள் நைட் டைம் இந்த லேக் ஹவுஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்படியே சுற்றி சுற்றி கொண்டிருந்தோம். அப்படி தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு கொஞ்சமாக இடத்த ரீச் பண்ணிடும். பாருங்கள் கைஸ் தலைவர் இப்படி கம்பீரமாக லைட்லாம் போட்டு பளிச்சு நெய்கிறாரு. ஆனால் இவர் பின்னால் எவ்வளோ மக்களோட வயிறு பற்றி எரிஞ்சுன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது. சுற்றிக்கிட்டே வர மாதிரியா டவர் என்ட்ரன்ஸில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் டக்குன்னு இறங்கிட்டு கிட்ட போயிட்டு பார்த்தா கேட் மூடி, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி விசாரிச்சு பார்த்தா டிக்கெட் கவுண்டரை க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இனி என்ன செய்ய, உள்ளே எப்படியும் போகலான்னு தெரிஞ்சு போச்சு. என்ன ஒரு சந்தர்ப்பம்னு சொன்னால் எங்களால் போக கிடைக்கல. டைம் வந்து 9 மணியோட 8 மணியோட க்ளோஸ் பண்ணுறாங்க. அதனால் எங்களுக்கு போக கிடைக்கல. நைட் டைமை பார்க்குறோம். இது வரைக்கும் எடுத்த வீடியோலும் சும்மா நியமாக பூமியில் யோசித்து சரி ஓகே இதே ஒரு கண்டென்ட் ஆக்கி வீடியோ மேக் பண்ணி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தான் இந்த வீடியோ உருவாக்கி என்ன பண்ணுறன்னு தெரியாமல் கொஞ்ச நேரம் அங்கேயே டைமை ஸ்பெண்ட் பண்ணி அப்படியே சுற்றி ஊற்றி அங்கினக்குள்ளே இருந்தோம். அதுக்கு புறத்தான் ஒரு ஐடியா தோணுச்சு. சரி இப்போ வந்ததே வந்துட்டோம், நம்மளால் இப்போ உள்ளுக்கும் போக முடியாது, ரைட் வேறு எங்கே போகலாம் அப்படின்னு யோசிக்கிறதோட தான் சரி ஓகே புதுக்கரை போவோம், புதுக்கரை போய் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போக முடியும். அதோட என்ன செஞ்சேன், அப்படியே த்ரூவாக விட்டோம் புதுக்கரைக்கு. புதுக்கரையை போய்ட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் முடிஞ்சு விட்டு வைத்தோம். சொல்லப்போனால் இந்த வீடியோ வந்து மிஷன் ஃபெயில் சொல்லி எங்களுக்கு முடிச்ச வீடியோ எடுத்து கேட்கலாம் போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். என்ன குழப்பம், நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னு தெரியலையே.